இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நூடல் பன்னீர் பண்ண போகிறோம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கி வச்சு 200 கிராம் நூடுல்ஸ் போட்டுக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சு வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நூடுல்ஸ் ஆறுனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. பன்னீருக்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை நீட்ட வாக்கில் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்து மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து கான்ஃப்ளவர் மாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நூடுல்ஸில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் ஷேப் வரணுங்கிறதுக்காக நான் ரவுண்டாக பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சாதான் நூடுல்ஸ் எண்ணெயில் போடக்குள்ளே பிரிஞ்சு போகாது இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் பொறிச்சு எடுத்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் வேகும். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற பன்னீர் வெந்து மேலே இருக்கிற நூடுல்ஸு மொறுமொறுப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளுடைய நூடல் பன்னீர் ரெடி. இதை சாஸோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்.